வீடியோல மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த மூணு ராசிக்காரர்கள் எந்த இடத்துல இடம் வாங்குவாங்க, வாங்கின இடத்துல எப்படி வீடு கட்டுவாங்க, எந்த திசையில இவங்களுக்கு வீடு அமையும், வீடு வாங்கறதுக்கான யோகங்கள்லாம் என்ன, என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் இவங்க பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை பார்த்தோம். கடகம், சிம்மம், கன்னி இந்த மூணு ராசிக்காரர்களும் நீங்க நினைச்சா மாதிரியே வீடு வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்களோட நாலாம் இடம் துலாம். துலாமோட அதிபதி சுக்கிரன். வீடு, மனை, வண்டி இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் கடகராசிக்காரர்களுக்கு கொடுப்பாரு. பொதுவாவே கடகராசிக்காரங்க கட்டின வீட்டையே சும்மா சரி செஞ்சுகிட்டே இருப்பாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டோட பெயிண்ட் கலரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க யூஸ் பண்ற பர்னிச்சர்ஸையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதையும் ஒவ்வொரு தடவையும் இடத்த மாத்தி வச்சு அழகு பார்ப்பாங்க. கடகராசிக்காரர்களோட அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால நீங்க தேய்பிறையில வருவீங்க. தேய்பிறை சந்திரன்ல பிறந்திருந்தா வீட்டை ரொம்ப சிம்பிளா டிசைன் பண்ணுவீங்க. வீடா தோட்டமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வீட்டை சுற்றிலும் தோட்டத்தை அமைப்பீங்க. கட்டிய வீடா வாங்கும் போது ஒன்னு நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, இடத்தோட சொந்தக்காரருக்கும் வீட்டை கட்டுற பில்டருக்கும் இருக்கிற ஒப்பந்தங்கள் சரியா இருக்கான்னு ஒன்னுக்கு ரெண்டு தடவை சரி பார்த்து முடிவெடுங்க. ஏன்னா அது சரியா இருக்கான்னு சரி பார்க்கலனா வீடு கட்டுறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கட்டின வீடா வாங்கறத விட மணல் பூமியா வாங்கி நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டினா அது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். நீர்த்தேக்க தொட்டி, நீரேற்ற நிலையம், மருத்துவமனை இதுக்கு பக்கத்துல எல்லாம் வீடு கிடைச்சதுன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இடங்கள் வந்தா கண்ணு மூடிட்டு வாங்கி போடுங்க. நீங்க வசிக்கிற ஊரோட தெற்கு இல்லனா கிழக்கு பகுதியில வீடு அமைஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்க முயற்சித்தா அந்த திசையில வீடோ இடமோ உங்களுக்கு கண்டிப்பா அமையும். கடகராசிக்காரர்கள் வீடு வாங்குறதுக்கான பரிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீட்டு யோகத்தை சுக்கிரன் தான் கொடுக்கறாரு. அதனால சுக்கிரனோட தலைவரான சுக்கராச்சாரியார் வழிபட்ட தலங்கள் நிறையவே இருக்கு. அந்த தலங்களுக்கு நீங்க போய் தரிசிக்கலாம். அது மட்டும் இல்லாம அப்படி ஒரு ஸ்தலம் இருக்கு, ஆழ்வார்களால பாடல் பெற்ற திருவெள்ளையங்குடிதான் அந்த ஸ்தலம். இந்த தலத்துல அருளும் ராமனோட அருளால சுக்கராச்சாரியார் இழந்த பார்வைய திரும்பவும் பெற்றாரு அப்படின்றது ஐதீகம். இங்க நடந்ததால இந்த ஊரை சுக்கிரபுரி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதனால இந்த தலம் சுக்கிரதோஷ பரிகார தலமாவும் இருக்கு. பிற்காலத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு ராமனாகவும் காட்சி கொடுத்ததுனால ஆழ்வார்கள் இவரை கோலவில்லி ராமன் என்றே குறிப்பிடுகிறார். கும்பகோணம் அணைக்கரை மார்க்கத்துல சோழபுரம் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகலாம். கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில கடகராசியில பிறந்தவங்க அவங்களோட வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியே வீடு கட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியோட நான்காம் இடம் விருச்சகம். விருச்சகத்தோட அதிபதி செவ்வாய். வீடு, மனை, வண்டி இதுக்கான யோகங்களை கொடுக்கிறவரு செவ்வாய். செவ்வாயும் சூரியனும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால நீங்க பிறக்கும் போதே அதுக்கான பலனும் உங்களுக்கு சேர்த்தே அமைஞ்சிடும். சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு வீடு விஷயத்துல இவங்கள அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா கட்டிட ஸ்தானாதிபதியாவும் யோகங்களையும் வசதி வாய்ப்புகளையும் தரக்கூடிய வீடான 9ஆம் வீட்டுக்கு அதிபதியா சுக்கிரன் வராரு. சின்ன வயசுலயே வீடு, சொத்து சுகங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவுதான் நீங்க சொத்து பத்தி பேசினாலும், கட்டிடங்களை ரசிச்சாலும், பெருசா வாங்கி குவிக்கணும்னு ஆசைலாம் உங்களுக்கு இருக்காது. எப்போவோ 4 இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அத உடனே விப்பீங்க. அதனாலயே நறுக்குன்னு 4 சொத்துக்கள் இல்லாம பின்னாடி வாழ்க்கையில தவிப்பீங்க. எவ்வளவு கம்மியெல்லாம் வந்துச்சு, வேணாம் வேணாம்னு விட்டுட்டு இப்ப வருத்தப்படுறதுல ஒன்னும் பிரயோஜனமே இல்லைன்னு உங்களோட வாழ்க்கை துணை வருத்தப்படுற அளவுக்கு தான் உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கையில பணம் இருக்கும் போது ஏனோ தானோன்னு செலவு செய்வாங்க. கொஞ்சம் கூட தொலைநோக்கு பார்வையே இல்லாம வீடு நிலம் வாங்கி போட தெரியாது. சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியா வர்றதுனால அரசாங்க அலுவலகங்கள், தலைவர்களோட சிலைக்கு பக்கத்துல வீடு அமைஞ்சா சிறப்பான யோகங்களை கொடுக்கும். நீங்க தங்கியிருக்கிற வீடு ஊரோட கிழக்கு பகுதியில இருந்துச்சுன்னா உங்களுக்கு அபரிதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
பொதுவாவே செவ்வாய்க்கு அதிபதியா முருகன் வராரு. அதனால முருகனை தரிசிக்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயமாகும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் தான் அவங்க வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வம். வீடு, மனை, வண்டி இந்த மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு நல்லா வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் சிறப்பா அமையும். எது எப்படியோங்க, வருஷத்துல ஒரு முறையாவது திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கும்பகோணத்துல இருந்து காரைக்காலுக்கு போற வழியில இருக்கிற கந்தன்குடி முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சா மாதிரியே உங்களுக்கு வீடு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்களோட நான்காம் இடம் தனுசு. தனுசோட அதிபதி குரு. குரு உங்களோட யோகாதிபதியா இருக்கிறதுனால வண்டி, மனை, வாகனம் இதுக்கான யோகங்களை அவர் தான் தருவாரு. கன்னிராசிக்காரர்கள் பொதுவாவே அவங்களோட வீடு எங்க அமையும் பாத்தீங்கன்னா சர்ச்சு, கோயிலு, மசூதி இந்த மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கிற பக்கத்துலதான் இவங்களுக்கு வீடு அமையும். இன்னும் சொல்ல போனா ஒரு எல்லை தெய்வம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயாவது இவங்களுக்கு கண்டிப்பா மனை அமையும். அடுத்தவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், இடம் வாங்கி கொடுக்கறதுக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட பொதுவா கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு காட்டவே மாட்டாங்க. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலவீனம்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு வீடு நல்லா காற்றோட்டமா வெளிச்சமா இருக்கணும். சொல்ல போனா சுத்தி இருக்கிற சூழல் ரொம்ப அமைதியாவும் மனசுக்கு நிம்மதி தரும் வகையில இருக்கணும். அப்படி இருந்தா அந்த இடத்துல இவங்க வீடு கட்டுவாங்க. அப்படி இல்லனாலும் இந்த மாதிரியான சூழல் இருக்கிற இடம் கொஞ்சம் தூரமா இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த இடத்துலதான் வீடை கட்டுவாங்க. வீடுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி தோட்டத்துக்கும் நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களோட வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கணும். அதே சமயம் வகை வகையான கீரைகள், மூலிகை செடிகளை வளர்க்கறதுல நிறையவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. கன்னிராசிக்காரர்களோட வீட்டு அமைப்பு எப்படி இருக்கணும்னா உங்களோட தலைவாசல் கிழக்கு இல்லனா தென்கிழக்க பார்த்தா மாதிரி அமைஞ்சா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்கள் அவங்க நினைச்சா மாதிரியே வீடு அமையறதுக்கு வருஷத்துல ஒரு தடவையாவது தஞ்சாவூர்ல இருக்கிற தஞ்சை புரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சா மாதிரியே வீடு அமையும். அது மட்டும் இல்ல, வீட்டிலேயே குபேர வழிபாட மேற்கொண்டாலும் உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும்.